கருணை மனு நிராகரிப்புக்கு எதிராக நிர்பயா குற்றவாளி முகேஷ் தொடர்ந்த வழக்கை உச்சநீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2012 ஆண்டு டெல்லியில் ஓடும் பேருந்தில் மருத்துவ மாணவி பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்ட வழக்கில் குற்றவாளிகள் 4 பேருக்கும் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. குற்றவாளிகள் தரப்பில் இருந்து இதுவரை தாக்கல் செய்யப்பட்ட சீராய்வு மனுக்கள் கருணை மனுக்கள் ஆகிய அனைத்தும் நிராகரிக்கப்பட்ட நிலையில் வரும் பிப்ரவரி 1 தேதி காலை 6 மணிக்கு தண்டனை நிறைவேற்றப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. குடியரசுத் தலைவரும் கருணை மனுவை நிராகரித்ததை அடுத்து தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படுவது உறுதியானது. இந்நிலையில் குற்றவாளிகளில் ஒருவரான முகேஷ் சிங் தன்னுடைய கருணை மனு நிராகரிக்கப்பட்டதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் முறையீடு செய்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் பானுமதி, அசோக் பூஷன், போபண்ணா ஆகியோர் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது முகேஷின் மனு விசாரணைக்கு உகந்தது அல்ல என கூறி அவரது மனுவை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தள்ளுபடி செய்தனா்.